வணக்கம். இந்த படம் நான் ஒத்துக்கும் போது என்னோட ஓன் படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் லெமாஸ்கன்ட்டு ஒரு படம் விஆரில் டைரக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நடுவில் இது வந்து இதோட மீட்டிங்ஸ் இதோட கம்போசிஷன் எல்லாம் பண்ணோம். சீக்கிரம் முடிஞ்சிடணும்னு நினச்சேன். நான் 6 வருஷம் ஆயிடுச்சு பார்க்கும்போது. டெஃபினெட்லி பிருத்வி வேற லெவல் ஆக்டர் ஆகிட்டே இல்லை. ப்ளஸ் கூட ஒர்க் பண்ணுறது really lucky to work with Blasi, Sunil, Jimmy and Snehan. ரொம்ப நல்லா பேசுனீங்க, லைட் அப் பண்ணிட்டீங்க மார்ஷல், தேங்க்யூ. ஒருத்தர் கேட்டார்னா மரியான் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டார். மரியான் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. 850 பதிப்பகம் இருக்குல்ல, 250 editions. அவ்வளோ புக்கு படிச்சிருக்காங்க, அது எதுவும் இருக்கணும் டெஃபினெட்லி. அது நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா போடுங்க. செட்டுக்கு ஆக்சுவலி நான் ஜார்டன் பார்த்ததில்லை. ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க அல்ஜீரியா வரையா ஜார்டன் வரணும். சரி வரேன்னு சொன்னேன். வரணும்னு ஒரு கேமரா வச்சுட்டாங்க, வச்சுட்டு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணிடலாம். சரி, அதை ஒருத்தர் கேட்டார் எப்படி அந்த ஜாக்கெட்டு கிளாஸ்லாம் போட்டு போறீங்க வெயில், அப்போ வெயில் அவ்வளோ இல்லை. ஸோ தப்பிச்சேன் நான். பட் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்டு வந்து ஒரு சைடில் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து நிதானமாக ஒரு படத்தை எடுத்துருக்கும் போது, ஐ திங்க் வி நீட் பீப்புள் லைக் பிளஸி, வி நீட் பீப்புள் லைக் பிருத்விராஜ் டு பிலீவ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். நம்மளுக்கு ரொம்ப வயலன்ஸ் இப்படி பார்த்து, இது வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு உள்ள ஒரு இன்னர் சோல் சர்ச்சிங் மூவியாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு ஆடு ஜீவிதம் காண்றோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ஃபேமிலியில் காண்றாங்க, சில பேர் வந்து கெரியரில், இவர் வந்து டெசர்ட்டில் கேரளாலேருந்து போய் பார்க்குறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். விஷுவல் போட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, பட் நான் மன்னிச்சிடுறேன் சார். நான் ஒன்றே ஒன்று தான் சார், உங்கள் விஷன் எப்பவுமே கிளியராக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அது அவங்க முதல் கொண்டு எல்லாருமே என்ஜாய் பண்றோம் அந்த சாங்ஸ். அடுத்தடுத்து நீங்க இதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் சார், அவ்வளவுதான். நான் அப்பவே சொல்லிட்டேன் சார், we need your energy சார், சிம்பிள். உங்க சாங் மூலமா நாங்க சொல்லிடுறோம் சார். Thank you one more time for your sir. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த மேடையில இருப்பதற்கும் முதலில் நான் வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அவர் கூட நான் பயணப்பட்டு இருக்கேன். எத்தனையோ படங்கள் பயணப்பட்டு இருந்தாலும் இந்த மேடைக்கு என்ன அழைத்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நிறைய பேர் படிச்சிருப்போம், வாசிப்பாளர்களுக்கு தெரியும். பென் ஆயின்னு சொல்லிட்டு அவர் எழுதின அந்த ஆடு ஜீவிதம் புத்தகம் மிகச்சிறந்த நாவல், பல லட்சம் பிரதிகள் விற்ற ஒரு நாவல். இன்னும் சொல்லப்போனால் பிரதீப் சார் சொன்னது மாதிரி இது ஒரு படம் இல்லை, ஒரு வாழ்வியல், ஒரு மனித உணர்வுகளை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு களம். இதை வந்து அவ்வளவு உணர்வுகளால புதிந்த ஒரு புத்தகம், அதை வந்து படமா பண்றதுக்கு பிளஸி சார் வந்து எடுத்த அந்த முயற்சி வந்து உண்மையிலேயே இது ஒரு எழுத்தாளனுக்கு கிடைத்த வெற்றியா நான் பார்க்கிறேன். ஒரு எழுத்துக்கு, ஒரு இலக்கியத்துக்கு, ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு உணர்வுக்கு கிடைத்த வெற்றியா பார்க்கிறேன். இந்த படைப்புல நானும் ஒரு ஒரு புள்ளியா எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ரொம்ப பெருமைப்பட வேண்டியிருக்கு. இசையமைப்பாளர் இசைப்பியலுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், அந்த படத்தை நம்ம நிறைய பரிச்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்போம் எப்ப ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் எழுதிட்டிருந்தாலும் இந்த படத்துடைய ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பேன். ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, என்ன அப்படி இருக்க அடிமாங்க, இல்லை அந்த நாவல் அவ்வளோ அழகான நாவல் பாப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம். இந்த இதுல வந்து பிருத்விராஜ் சார் ஒரு பெரிய ஒரு வாழ்வியல் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தாலும், அதை பிளஸி சார் மிக அழகாக படம் பிடித்திருந்தாலும், இந்த படைப்புல இசை வந்து ஒரு கேரக்டர் நகர்ந்துகிட்டே இருக்கும். அதாவது சுவடுகளுடைய சரிவுகளில் மணல்கள் அசைவதற்கு கூட ஒரு குட்டி இசைய இசையமைப்பாளர் இசையமைச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அப்படியே பாத்தீங்கன்னா வலைதளங்கள்ல போகும்போது அந்த இசைய ரசிகர்கள், இசை காப்பாளர்கள் அதை தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அழகா ஒரு இசை ஒரு கேரக்டராகவே வாழுதுன்னா, இன்னும் சொல்ல போனா நடமாடும் பிணமாக நஜீப் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் இல்ல இல்ல அவனுக்குள்ள உணர்வு இருக்கு, உயிர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கூடவே நடந்து வர்றது ஏஆர் சாரோட இசை தான். அவ்வளவு அந்த அழகான ஒரு படைப்பு.
இந்த படைப்புல நான் இருக்கேன், இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஒரு படைப்பு வந்து மிகப்பெரிய லெவல்ல போகணும்னு வேர்ல்டு முழுக்க எதிர்பார்க்கறாங்க. பொதுவா வந்து தமிழ் சினிமா, மலையாள சினிமா, கன்னட சினிமான்னு சொல்லி நம்ம ஒரு காலம் கொண்டாடிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கு எல்லாரும் கைகோத்து இந்தியன் சினிமான்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அந்த இந்தியன் சினிமாவை இன்னைக்கு ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வேணும் இல்லையா, ஒரு செயின் வேணும் இல்லையா, என்ன கொடுத்தாலும் அதுல ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் தேவைப்படுது. அந்த செயினா இன்னைக்கு வேர்ல்டு முழுக்க இழுத்துட்டு போறதுக்கு இசையமைப்பாளருடைய இசை தான் ஒரு மிகப்பெரிய அந்த செயினா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இது நான் வந்து இந்த புத்தகத்தை படிச்சதுனால, இதுல உணர்ந்ததுனால நான் இவ்வளோ விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனா உண்மையிலே படைப்பிடிப்பு அதை விட பல மடங்கு அதை வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கிறாங்க, நீங்க பாருங்க. ஆனா இந்த மாதிரி படைப்புகள் தான் கொண்டு போய் சேர்க்கும் போது நம்ம இந்திய சினிமாவுடைய தரம், நம்மளுடைய மாநிலத்தினுடைய உணர்வுகளை மொழிபெயர்த்திருக்கிறது. எனவே இந்த படைப்புல எனக்கும் ஒரு பாடல் கொடுத்து என்னையும் இங்கே ஒரு படைப்பாளனாக அங்கீகரித்ததற்கு அத்தனை குழுக்களுக்கும், குறிப்பாக ஏஆர்ஆர் சார் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.